தோலுட்ட டம்பை பாம்பே தாடிக்க டம்பை பாம்பே பேடுத்து டம்பை பாம்பே பெத்தாலி செய்தல் பாம்பே நாடக்க டும்பை பாம்பே பாம்பாட்டி சித்தர்கோலும் வைகை பூடங்கையடி வைகால் பூளங்கோலும் மோதித்த மருத மலை கடம்ப நேரி நாதித்த தோலுரி தம்பல நாடி ஏகித்தரி பஜட காசிப்பிலங்கையீடு நாதித்த டம்பை பாம்பே நான் குடித்ததே ஆனவத்தோடு பாம்பே ஐயார் புகை அலி நடத்திரும்பை பாம்பே அகப்பை ஓலிப்படு இத்தானு பாம்பை நெஞ்சும் பித்தாடும் நெஞ்சு உழவ சித்தாடும் சித்தருடன் ஆடிய நாகமே முத்தை பேரம்பை பாம்பும் இத்தாரும் திருக்கடையோர் வித்தாகிய செய்யும் அம்பலம் ஆடுகின்ற நாடிகினை பாணைய பம்பேன். தேவாய அருவே உருவே அருள் குருவே எட்ட வெளியே பத்மபாதம் ஓம் சிவ பாம்பாட்டி தேவாய அருவே குருவே அருள் குருவே வெட்ட வெளியே பத்மபாதம் இதய கமலமே சரமேவ அம் சிவாய சிவ சிவ வசிய இது ஐயாவுடைய அந்த 43 அக்ஷரம் வரைபடம். இது குண்டலினுடைய பாதை. ஒவ்வொரு சக்கரமாக உடம்புக்குள்ளே அந்த மேலேங்கி எழுப்பி வர்ற மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் மனாகரம் சித்தி ஆக்கினின் வழியாக சகசரரம் சென்று இறைவனை காணும் பாதையை சொன்ன அந்த அக்ஷரம் இங்கே இருக்கிறது. இது மறைமுகமாக இருக்கிறது. இது வெளியே எல்லாருடைய பார்வைக்கு இது வெளியே பாம்பாட்டியும் இருக்கிறது. அப்படியே அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி பீடம் திருக்கடவுர் மயானம். அடியின் பெயர் கு மாலவன். இங்கே பீடத்துடைய தலைவர் கே கோவிந்தராஜன். இது தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் என அறிவிக்கப்பட்டு திருக்கடவுருக்கு அருகாமையில் திருக்கடவுரிலிருந்து கிழக்கே 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்துள்ளது. இது பஞ்ச மயானத்தில் 5வது மயானமாக விளங்குகிறது. வெளியூரிலிருந்து வரும் அன்பர்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் இதுமாரி வெளியிலேருந்து வருகின்றவர்கள் எல்லாம் மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலேருந்து 22வது கிலோமீட்டர் தூரத்தில் இது இந்த ஜீவசமாதி பீடம் அமைந்துள்ளது. இங்கே பஸ் வசதி இருக்கிறது. திருக்கடூர் வந்து இறங்கி ஆட்டோ வசதி இது எல்லாமே இங்கே வருவதற்கான வசதி ஏற்பாடுகள் இருக்கிறது. எனது ஃபோன் நம்பர் 70 10 64 85 10. இன்னொரு நம்பர் இருக்குங்களா? இன்னொரு நம்பர் 999-464-8975. திருக்கடவுர் மயானம். இங்கே எனக்கு தற்பொழுது வயது 42. ஏறத்தாழ 35 காலமாக இந்த ஆலயத்திலே என் தாத்தாவுக்கு பிறகு தந்தையாரோடு பணிபுரிந்து இங்கே சிறு வயதிலிருந்து இந்த ஆலய பணியை தான் மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஆலயத்திற்கு திருக்கடவுர் மயானம் என்று பெயர். மயானம் என்பது ஒரு பிரம்மகற்பத்தின் பழைய முடிவில் பெருமானால் பிரம்மதேவரை எரித்து நீராக்கப்பட்ட இடமே மயானம் என்று பெயர். ஏன் பரம்பொருள் சிவன் பிரம்மாவை எரித்தார் என்றால், நான் என்ற ஆணவத்தின் அந்த தத்துவத்தை உள்ளடக்கி பூலோகத்தில் 5 இடத்தில் பிரம்மனை எரித்து சாம்பலாக்கி நீராக்கி விடுகிறார். அப்பொழுது முதல் மயானம் காசி, அது காசி மயானம். 2வது கச்சி மயானம் காஞ்சிபுரம். 3வது காழி மயானம் சீர்காழி. 4வது நாளூர் மயானம் ஞான பரமேஸ்வரர் குடவாசல் டு திருவாரூருளே அங்கே திருமை ஞானம் என்றும் அதை தற்பொழுது அழைக்கப்படுகிறது. இது 5வது மயானம் திருக்கடவுர் மயானம். ஆதி கடவுர் என்றும் 12 பெயர்களை உள்ளடக்கி பிரம்மபுரம் என்றும் வில்வாரணி என்றும் நாகபுரம் என்றும்
இப்படியெல்லாம் இதற்கு வில்வாரணியம் என்றும் பேர் விளங்குகிறது. இங்கே பிரம்மனை எரித்த பரம்பொருள் ஞான உபதேசம் இங்கே தான், இங்கே தவம் பண்ணி பிரம்மன் ஞானம் பெறுகிறார். இங்கே பெருமானிடம் ஞானம் கேட்டதனால் இங்கே பரிபூர்ண ஞானத்தையும் சிவஞானத்தையும் உணர்த்தி படைப்பு தொழிலை கொடுக்கிறார். அதனால் திரு மெய்ஞானம் என்று பிரம்மன் ஞானம் உணர்ந்ததனால் திரு மெய்ஞானம் என்று இறைவனுடைய திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர். தேவாரத்தில் மூன்று மூர்த்திகளும் பெரிய பெருமான் அடிகள் என்று, பெரிய பெருமான் அடிகளே என்று இங்கே அழைக்கப்படுகிறார்கள். ஆசிதிர கொடுப்பார் என்றும், பின்னையன்னார் பெருமான் அடிகள் என்றும், வீடை தீர்ப்பார் என்றும், அடியார்களுடைய துயரங்களை தீர்க்கக்கூடிய பெருமானாக மேற்கு பார்த்து சிவனாக விளங்குகிறார். அம்மையார் கிழக்கு பார்த்து அருள் பாலிக்கிறார் பாடாமலையால் என்ற நாமத்தோடு. இங்கு சிவசக்தியாக இருக்கிறார். கல்யாண கோலம், திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் போன்றவற்றெல்லாம் இங்கே மூன்று மூர்த்திகளும் தேவாரத்திலே அதை பதிவு செய்கிறார்கள். அந்த சிறப்பு மிக்க இந்த ஆலயம் அகத்திய முனிவன் தேர்வு செய்த அகத்திய தேவார திரட்டு என்று சிவாலய முனிவருக்காக 25 ஆலயங்களை 274 திருத்தலங்கள் பாடல் பெற்ற தலங்களில் அதில் 25 ஆலயங்களை தொகுத்து கொள்கிறார். சிவாலய முனிவர் வயது முதிர்ந்தவர், தேவாரம் திருமுறைகளை படிக்க வேண்டும் என்று தில்லை சிதம்பரேசனாரிடம் முறையிடுகிறார். உடனடியாக அகத்திய முனிவுடன் பொதியமலை நோக்கி அவன் தொகுத்து கொடுப்பான் என்று அகத்தியரிடம் போகிறார். தில்லை சிதம்பர ஈசன் என்பார் வளர்ச்சொன்னான ஆம் என்று ஆம் என்று பதிலளிக்கிறார். உடனே 25 ஆலயங்களை கையில் கொடுக்கிறார். அதில் நம் கடவுர் மயானம் 4வது ஆலயமாக சிவன் உருவம் என்று பட்டத்தோடு இந்த திருக்கடவுர் மயானம் விளங்குகிறது. இது மயான பூமி. எண்ணற்ற மகான்கள் ஞானிகள் இங்கே வந்து தவம் செய்து மயானத்தில் யோக நிலையை கண்டதில் 18 சித்தர்களிலே மகா மாபெரும் சித்தரான தனிப்பெரும் துருவத்துடன் விளங்குகின்ற பாம்பின் அடையாளமாக குண்டலினுடைய நாயகனாக பாம்பாட்டி சித்தர் பெருமான் இங்கே அருள் பாலிக்கிறார். பாம்பாட்டி சித்தர் பெருமான் என்றால் எல்லாருக்கும் மருதமலையை தான் தெரியும். அதில் மாற்று கருத்தல்ல. மருதமலையிலே அங்கே வெள்ளங்கிரி ஆண்டவனை தரிசித்துவிட்டு மருதமலையினுடைய மகத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அங்கே தண்ணீர் தாகத்திற்கு பாம்பாட்டி சித்தர் பெருமான் மகாபெரும் சித்தனாக அங்கே இருக்கின்ற அனைத்து மூலிகைகளையும் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வல்லமை புரிந்திய மாபெரும் சித்தன் பாம்பாட்டி சித்தன் அந்த தண்ணீர் தாகத்திற்காக முருகையா தண்ணி தாபம் எடுக்கிறதே அப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த இளைப்பாறக்கூடிய ஒரு நிலையிலே உடம்பு தேகம் கொஞ்சம் அந்த தண்ணி தாகத்திற்காக மயக்க நிலை உருவாகிறார். அப்போ அந்த மருதமரத்திற்கு அருகாமையிலே அமரும் பொழுது மருதமலத்தின் அந்த வேற்றிலிருந்து ஆற்று பெருக்கெடுத்து எங்கிருந்து இந்த நீர் வந்தது, அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய அந்த அருளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே சலம் என்ற நீரின் தத்துவத்தை சலமாகவும் மருதமலத்தின் தத்துவத்தை மருதாச்சலமாகவும் மருதாசல மூர்த்தி என்று அங்கே திரு மூலரை அங்கே மூலநாதரை உருவாக்கி இன்றைக்கி 6 படையும் ஒன்றடைக்கி 7வது படையாக விளங்குகின்ற மருதமலை உருவாக்கிய மாமணி மகாசித்தன் பாம்பாட்டி எல்லா இடத்துலையுமே அவருடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. அவர் இங்கே தான் அங்கே தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருந்தாலும் அதனால் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறது என்பது மாற்று கருத்தல்ல. சங்கரன் கோயிலையும் சிவபிரபாகர மூர்த்தி என்ற அவருடைய மாணவன் இருந்திருக்கிறார். புன்னாகீசருக்கு அருள் பாலித்திருக்கிறார். கொல்லிமலையில் இருந்திருக்கிறார். புலியூரிலே அங்கேயே நடத்தப்படுகிறது. புலியூருளை திருமலை நாயக்கருடைய உடம்பில் இருந்து அங்கே நிலுவையில் இருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தை திருமலை நாயக்கருடைய உடம்பில் இருந்து அதை கும்பாபிஷேகம் செய்து அங்கே புலியூரில் அந்த புலியூரில் திருமலை நாயக்கரோட உடம்பை விட்டார். அந்த வகையிலே அங்கேயும் அவருக்கு போற்றுதலாக அங்கேயும் அவருக்கு வழிபாடுகள் செய்யப்படுகிறது. ஐயா அவர்கள் மருதமலையை விட்டு மருதமலையிலே சட்டைமினியினுடைய அருளால் இந்த உலகத்திற்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசித்தி ஆக்கினின் வழியாக இறைவனை பரம்பொருள் ஈசனாரை இந்த உடம்புக்குள்ளே காணலாம் என்ற அந்த குண்டலியினுடைய தத்துவத்தை இந்த உலகத்திற்கு சொன்னவர் பாம்பாட்டி சித்தர் பெருமான். ஒவ்வொரு பாடல்களும் தனிப்பெரும் துவத்தோடு விளங்குகிறது. பொன்னாசை விளக்கம், பொருளாசை விளக்கம், மண்ணாசை விளக்கம், உடம்பின் குணம், காமம் விலகல், அகப்பற்று நீக்கல், புறப்பற்று நீக்கல், இறைவணக்கம், குருவணக்கம் என்று பாம்பின் சிறப்பு என்றும் தன்னுடைய பாடல்களை பதிவு செய்கிறார். வாழ்வியலுடைய வழிகாட்டி, உலக வாழ்வியலுடைய வழிகாட்டியாக விளங்குகின்றார். அப்பேற்பட்ட பாம்பாட்டி சித்தர் மருதமலையை விட்டு அங்கே இருக்கின்ற
அந்த முருகப்பெருமானுடைய பணிகளை முடித்துவிட்டு துவாரகையிலையும் பாம்பு கடித்து இறந்து கிடந்த மன்னனுடைய உடம்பில் இருந்தார். அதனால் அங்கு ஒரு நிலை. அதனால் அங்கிருந்து பொருளாசை விளக்கம் என்ற தத்துவத்தை நாடு நகர் வீடு மாடுனர் பொருளெல்லாம் நடுவன் வரும்பொழுது நாடி வருமோ கூடு போன பின்பவற்றால் கொள்பயன் என்னோ கூத்தன்பதம் குறித்து நின்று ஆடுபாம்பு என்ற அந்த மன்னனுடைய உடம்பிலிருந்து கடைசியாக அங்கே ராணிக்கு அந்த நிலையை எடுத்துரைத்து விட்டு உனக்கும் எனக்கும் வெட்டாது என்ற நிலையை சொல்லி மன்னனை நீங்கள் அடக்கம் செய்யலாம் என்று அதிலிருந்து கூடுவிட்டு கூடுபாயில் பிரகாமி என்ற தத்துவத்தில் அந்த மன்னனுடைய உடம்பிலிருந்து வெளியே வந்தார். அடுத்தது விருதாசலத்திலையும் வந்து சிறிது காலம் ஒரு காசிவாசியினுடைய உடம்பிலிருந்து குண்டலியினுடைய கணக்கு சொன்னார். 2816 8864 4832 அளவில் பூரகம் ரேசகம் கும்பகம் என்ற அந்த வாசியோகம் நடத்தி இறைவனை காணும் பாதையை குண்டலியினுடைய நாயகனாக இருந்து இந்த உலகத்திற்கு சொன்னவர். இங்கே மயானத்தி திருக்கடவூர் என்னும் மயானத்திலே யோகியாக யோக நிலையை பெற்று இங்கே இறைவனோடு இறுதியாக 2.5 கலந்து அவருடைய அந்த மிருகசீரிஷம் அவருடைய பிறப்பு அவர் எல்லாமே அந்த மிருகசீரிஷம் மிதுன ராசியில் இறைவனோடு இங்கே கலக்கிறார். அதை போகருடைய 7000 குறிப்பீடு தோற்றமுடன் ஜோகி என்ற வம்மிசந்தான் புல்லவே மயானக்குறி யோகியப்பா புகழ்பெரிய குருடன் பெற்ற பிள்ளை வெல்லவே மாலை சுற்றி தான் பிறந்த வேதாந்த பாம்பாட்டி என்னலாகும் எல்லோரும் சித்தமுனி உபதேசம் நலம் பெற்ற இவர்தான் பாம்பாட்டியப்பா தான பாம்பாட்டி பிரத மாதம் தக்கான கார்த்திகேயன் திங்களப்பா கோலானான் மிருகசீரிஷன் தானாகும் கொற்றவளே மூன்றாங்கால் எண்ணினாகும் தேனான அவர் பிறந்த நாள் முதலா தேசத்தில் சித்தர்முனி காண வந்தோம் சொல்லவென்றால் பாம்பாட்டி மர்மம்தானாம் என்று பாம்பாட்டியே மர்மம் என்று கோகமுனிவன் சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பாம்பின் தத்துவமாக பாம்பியை அடமொழி சிறப்பாக கொண்டு ஐயா அவர்கள் 8 நாகத்திற்கும் தலைவனாக ராகுகேதுவே அவராகவும் குரு பகவானாகவும் இருந்து சனிக்கிழமை அவருக்கு உயர்ந்த தினமாகவும் அவருடைய பிடித்த மலர்கள் சம்மங்கி தாழம்பு அள்ளி தாமரை போன்ற மலர்கள் பாம்பினுடைய அம்சமாகவும் விளங்குகிறது. அதனால் அப்பேற்பட்ட சனிக்கிழமை அவர் உயர்ந்த நாள் சனீஸ்வர பகவானே அவரை வணங்குகின்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் அந்த வணங்குகின்றவர்களுக்கு அந்த அருளையும் சனீஸ்வரனை வழங்குவார் என்று அப்பேற்பட்ட நிலைப்பாட்டுடன் இந்த கடவுர் மயானத்தில் இருந்து அருள் பாலிப்பது மிக மிக சால சிறந்தது. அப்பேற்பட்ட இந்த பாம்பாட்டியாருடைய ஜீவசமாதியில் தான் காலங்கி சித்தரும் இங்கே இருக்கின்றார் என்பது அகச்சான்று இருக்குது. இருந்தாலும் அந்த வகையிலே சரியான ஒரு நிலைப்பாடு நமக்கு இல்லாத காரணத்தினாலே இங்கேயே அவரையும் நினைத்து இதே சமாதியில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு அசுனி பரணி நட்சத்திரத்தன்றும் மிருகசீரஷ நட்சத்திர ஐயாவுடைய சேர்ந்தே காலங்கியாருக்கு இங்கே செய்யப்படுகிறது. அது ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் பாம்பாட்டியாருக்கு இங்கே பௌர்ணமி பூஜை எந்த அளவுக்கு சிறப்பான முறையில் நடக்கிறதோ அதே வகையில் காலாங்கியாரையும் நினைத்து இங்கே அந்த பூஜைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இறுதியாக கஞ்சமலையில் அவர் சித்தேஸ்வரராக என்ன பெரியவர்களா என்று ஊரெல்லாம் கூடி அவரை கேட்கும் பொழுது சித்தேஸ்வரனாக அங்கே சிவலிங்கமாக காட்சி கொடுத்தார். இன்றைக்கும் அகச்சான்று கஞ்சமலையில் இருக்கிறது. கடைசியாக திருமூலர் தன் குருநாதரை சந்தித்து விட்டு பாம்பாட்டியாரையும் காண வேண்டும் என்று இறுதியாக பாம்பாட்டியாருடைய தான் நானும் இருப்பேன் என்று அவர் இருக்கின்ற இடத்திலே நானும் செல்வேன் என்று சொல்லிவிட்டு தான் அவர் வந்தார். பாம்பாட்டி சித்தர் பெருமானும் விருதாசலத்திலே இறுதியாக என்னுடைய குருநாதர் சட்டை முனிகிட்ட தான் என்னுடைய ஆன்மா போக வேண்டும் அதனால் சீர்காழியை தேர்வு செய்து நான் அந்த சீர்காழிக்கே சட்டைநாதரோடு போகிறேன் சொல்லி அந்த விருதாசலத்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது தான் அங்கே எப்பா ஒரு குருவோடு நீ இங்கே இருப்பது தவறல்ல இருந்தாலும் உனக்கு திருக்கடவூர் என்னும் அந்த மயானத்தில் யோகியாக அங்கே சிறு வேலைகளை முடித்துவிட்டு இறைவனோடு அங்கே ஆட்கொள்ளப்படுவாய் என்றுதான் தென்னலகுடி வழியாக பாம்பாட்டி சித்திர பெருமான் இங்கே வந்து அடைந்தார். இன்னும் தென்னலகுடியில் அந்த ஒரு மிருதமரமும் அவர் வந்து அமர்ந்த இடமும் இருக்கிறது. அதே இடத்தில் 12-18 சித்தர்களை நாடி ராஜேந்திரன் என்பவர் பாம்பாட்டியை அங்கே மையமாக கொண்டு அங்கே 18 சித்தர்களையும் பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கும் அங்கே அந்த இடத்துல பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அகச்சான்றும் தென்னலகுடியில் இருக்கிறது. அந்த வழியாக பாம்பாட்டி சித்தர் பெருமான் திருக்கடவூர் மயானத்தையும் இரு கண்களாக கொண்டு இங்கே பூஜித்து இறைவனோடு மயான யோகியாக இங்கே மயானத்தில் யோக நிலையை கொண்டு மயான இசைவனாக மயான இறைவனாக இங்கே இருக்கிறார். அதனால தான்
புல்லவே மயானகுரு யோகியப்பா என்றுங்கிறார். புல்லண்ணம் மிகப்பெரிய அடர்வனம், இது மிகப்பெரிய காடு. ஒரு காலத்தில் மிகப்பெரிய காடாக இருந்தது. எனக்கே என் வயசுக்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெறும் தாழ காடுகளாக இருக்கும், வெறும் கள்ளி காடுகளாக இருக்கும். சுத்தமாக காலையில் வரவே முடியாது. இரவு 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாம்புகள் நடமாடு கொண்டிருக்கும். அப்போ அதிகமாக இங்கே பாம்புகள் நடமாட்டம் ஒரு பகுதியில் பாம்பாட்டு சித்தர் பெருமானை இந்த இடத்துல இருக்கின்ற இடம் இதெல்லாம் புற்றுகள், புற்றுகள் நிறைந்த பகுதி. இன்றைக்கும் இந்த அகச்சான்று புத்து, இங்கே சாமி இருக்கிறதும் புற்று மேலே தான். இந்த இடங்கள் எல்லாமே புற்றுல இருந்து, அவர் எப்படி சட்டைநாதர் பெருமான் புற்றிலிருந்து காட்சி கொடுத்தாரு, அதேமாரி இங்கே பாம்பாட்டியும் புற்றினுடைய அம்சமாக இருந்து, இங்கே பாம்பினுடைய தத்துவமாக இருந்து, 8 நாகத்திற்கும் அதிபதியாக இருந்து, அங்கே அந்த குண்டலியினுடைய தத்துவத்தை இங்கே இந்த பீடமானது அகச்சான்று இந்த குண்டலியினுடைய தத்துவம், 8 நாக 8 பந்தனம், அதான் 8 திக்கும் கட்டி அதில் அந்த குண்டலியினுடைய குறியீடு, இது இதுதான் இறைவனை காணும் பாதையை இந்த உலகத்திற்கு சொன்னார். இந்த ஒவ்வொரு உடம்பிலையும் இது இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு உடம்பிலையும் இதை நீங்கள் எந்தளவுக்கு உணர்ந்து, இங்கே மனித குலத்திலே அனைவருக்குமே இந்த நிலை அறிவற்ற மூட அறிவற்ற நிலையாக உடங்கி கிடக்கின்ற அந்த பாம்பினை தட்டி எழுப்பி இந்த இறைவனை காணும் பாதையை இந்த உலகத்திற்கு இந்த உடலுள்ளே ஆன்ம தரிசனம் செய்யலாம் என்று சொன்னவர். அதன் வழிதான் இது போய் இதுக்கு தத்துவத்தை அவர் பாடலிலே விளக்கப்படுகிறது. 8 அட்டதிக்கும் 8 சக்கரங்களாக கீறி அட்கோண நிலைகளில் அக்கரம் சேர்த்து இடமுடன் மந்திரத்தை செபித்து நில்லும் சித்தம் தடுமாறாதி சித்தனாரே, 8 அவவற்றில் சக்கரங்கள் அமைத்து விட்டோம், 8 நாகம் இருக்கின்ற இடத்தில் விட்டோம், இனி என்ன செய்வோம் சொல்லும் சித்தனாரே. நடுவாக ஆதிசேடன் தன்னை நாட்டும் 4 திக்கு மந்திரத்தை நீருதூவும் கடுவிடம் கக்கவே கட்சவிகளை கையில் எடுத்தே ஆட்டுங்கள் சித்தனாரே என்ற இந்த 43 இந்த அக்ஷரம் சாமி இங்கே குண்டலியுடைய பாதை குறியீடு. இதுதான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே ஐயாவுக்கு அந்த குண்டலியினுடைய உள்ள அந்த 4 சக்கரம் இருக்கிறது, ஸ்ரீசக்கரம் இருக்கிறது, அதற்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு பௌர்ணமியும் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஐயாவை நோக்கி அந்த ராகு தோஷம் உள்ளவர்கள் திருமண பாக்கியம் திருமண தடை குழந்தை பாக்கியம் இதுமாரி உடல் ஆரோக்கியம் மனநிலைத்திற்கு மனநிலைக்கு ரொம்ப பாம்பாட்டியை வணங்குவது சிறப்பு. மனோதத்துவத்தின் அடிப்படையில் தான் அங்கே முருகப்பெருமானை மருதமலையில் பிரதிஷ்டை செய்தார். அந்த மனோதத்துவத்தின் அடிப்படையிலே பாம்பாட்டியாரை வணங்கும் பொழுது மனநலம் குன்றியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஐயாவை வணங்குவது சால சிறந்தது. அந்த வகையிலே பாம்பாட்டி சித்தர் பெருமானுடைய பாடல்கள் நம்முடைய வாழ்வியலை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஒவ்வொரு பாடல்களும் ஆழ்ந்த கருத்தினை உள்ளடக்கியது. இரத்த கண்ணீர் என்ற ஒரு திரைப்படம் எம்ஆர் ராதா அவர்கள் நடித்த இந்த உலகளவில் மாபெரும் ஒரு புகழ்ச்சி அடைந்த அந்த இரத்த கண்ணீர் பாம்பாட்டியாருடைய சிறப்பினை உள்ளடக்கி, அவர் சொன்ன அந்த கருத்துக்களை உள்ளடக்கி அந்த படம் திரைப்படம் அமர்ந்திருக்கும். கடைசியாகவே இது எல்லாம் நமக்கு நிலையானது அல்ல, இது உலகத்தில் ஆடிய ஆட்டம், அது பெண்களால் நடந்தது, வெறும் பேராசையால் நிகழ்ந்தது, இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு என் உடம்பு போய் கடைசி நிலையில் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த படத்தியுடைய கடைசி நிலையில் அவருக்கு இரத்த கண்ணீரில் எம்ஆர் ராதா அவர்கள் புரிய வைத்து அந்த இரத்த கண்ணீர் எம்ஆர் ராதாவுடைய அந்த சிலை அருகே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டியாருடைய பாடல்களை பாடிதான் உலக வாழ்வியல் ஒன்றுமே இல்லை, நிலையானது எதுவுமே இல்லை, எல்லாம் பரம்பொருள் ஈசன் ஒருவரே நிலையானது என்று அந்த பாடல்களை பாடி முடிப்பார். தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார் பேருளியை பேணுவார் என்று ஆடுபாம்பே என்றார். ஒளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி, புலியிட்ட செம்பில் குற்றம் போகுமா, அஞ்ஞானம் போகாது மூடர்க்கென்று ஆடுபாம்பே என்றார். பூசை செய்த ஆலோ சுத்த போதம் வருமோ, பூமியை வளம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ, ஆசையற்ற காலத்திலே ஆதி வஸ்துவை அடையலாம் என்றே நீ துணிந்து ஆடுபாம்பே என்று பாம்பாட்டியருடைய தத்துவங்கள் இன்னைக்கு உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அவரை பின்பற்றி அவர் பக்குவம் நிறைந்த பாம்பாட்டி என்று ஊரூசி தேவியார் சொல்கிறார். ஜெகம்புகழும் பாம்பாட்டி என்று காலங்கிநாதர் சொல்கின்றார். அவரிடம் இருந்து நிச்சயமாக நம் பக்குவம் அடையலாம். அவரை பின்பற்றினால் இந்த உலகத்தில் பேர ஆபத்தினை நம்ம தவிர்க்கலாம். அவரை வழிபற்றி அவருடைய ஒவ்வொரு சித்தர் பெருமானுடைய திருவுருளும் இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய கடமைகள் நிறையாக இருக்கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பாம்பாட்டி சித்தர் பெருமானை வணங்குவது இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிலைப்பாட்டும் நம்ம இருந்து
பிரச்சனைகளை அவரை வணங்கி எல்லாவிதமான பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ளலாம். வாருங்கள் பாம்பாட்டியரை நோக்கி. இந்த கடவுர் மயானத்து ஈசனாரையும் ஈசனாருடைய அருளால் கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பாட்டி சித்தரையும் வணங்குவது சால சிறந்தது. திருச்சிற்றம்பலம் சொல்லலாம். சிவா நம சிவாய ஹராயுவோம், சிவாய ஹராயுவோம், நம சிவாய ஹராயுவோம். தூக்கிய நற்பாதம் கண்டேன், சோதியும் கண்டேன், சுத்த வெளிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டேன். தாக்கிய சிரசின் மேல் தைத்த பாதம் சர்க்குருவின் பாதம் என்று ஆடு பாம்பே. நாடு நகர் வீடு மாடு நற்பொருள் எல்லாம் நடுவன் வரும்பொழுது நாடி வருமோ? கூடு போன பின்பு அவற்றால் கொள் பயன் என்னோ? கூத்தன் பதம் குறித்து நின்று ஆடுபாம்பேம். சிவாய ஹராயுவோம், நம சிவாய ஹராயுவோம், சிவாய ஹராயுவோம், நம சிவாய ஹராயுவோம். எல்லளவு அன்பு அகத்தில் இல்லாதார் முக்தி எழுதுவது தொல்லுலகில் இல்லை எனவே கள்ளபுலன் கட்டறுத்து காலகாலனை கண்டு தொழுதே கழித்து ஆடுபாம்பேன். பச்சிரத்திற்கோர் பழுது வாய்க்குமாயினும் வல் உடம்பு ஒரு முறை வாய்த்திடாது. மெச்சுகட முள்ள எங்கள் வேத குருவின் மெல்லலடி தொழுது நின்று ஆடுபாம்பேன். சிவாய ஹராயுவோம், நம சிவாய ஹராயுவோம், சிவாய ஹராயுவோம், நம சிவாய ஹராயுவோம். உள்ளத்துக்குள்ளேயே உணர வேண்டும், உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும். மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலிலே செலுத்த வேண்டும். கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு கண்ணுக்கு மூக்குக்கு மேற்காண நின்று தெல்லு பரம் சோதி தன்னை நாட்டும் சீர்வாதம் சேர்ந்தோம் என்று ஆடுபாம்பேம். சிவாய ஹராயுவோம், நம சிவாய ஹராயுவோம், சிவாய ஹராயுவோம், நம சிவாய ஹராயுவோம். வய நமசி ஹரசிவ நமயவசி வாசி வாசி சிவே நமுகோம். வய நமசி ஹரசிவ நமயவசி வாசி வாசி சிவே நமுகோம். வய நமசி ஹரசிவ நமயவசி வாசி வாசி சிவே நமுவோம். பாம்பாட்டி சித்தனுக்கு சரணம் சரணம். பாதமலர் இளம்பணிந்தோம். போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர் விஷயங்களை நம்ம சேனல் மூலமா வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9884554479. உங்களோட ஆதரவை என்றும் எதிர்பார்க்கும் சித்தர் புத்தக சேனல் நிர்வாகம். நன்றி, வணக்கம்.